வெல்கம் டு தமிழன்ஸ் கிச்சன். இப்போ தசரா ஹாலிடேஸ் நடக்கிறதுனால நாங்கள் லீவில் ஊருக்கு வந்திருக்கோம். எங்கள் மாமியார் மதியம் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணலான்னு இருந்து பக்கத்தில் ஒரு முறுக்கிற மரம் இருந்துச்சு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக தலை தலை நல்லா இருந்தது. அதை பறிச்சுட்டு வந்து வீட்டில் க்ளீன் பண்ணிருந்தாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு யோசனை வந்தது, நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலில் முறுக்கிற பற்றி எந்த விஷயம் பண்ணலையே, இன்றைக்கி பண்ணிடுவோம் நினச்சி நான் இன்றைக்கி முறுக்கிற ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். முருங்கீரையை நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். ரொம்பலாம் தண்ணி ஊற்றுறாதீங்க, ஒரு கால் டம்ளர் ஊற்றிக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி வேக வேக தண்ணி வரும் முருங்கீரையிலேருந்து. கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, லைட்டாக கழுவி விட்டுக்கோங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். அது வேகிற டைமில் நம்ம மிக்சி ஜாரில் ஒரு 2 தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதோட ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 4 பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, பச்சை மிளகாலாம் குண்டு குண்டா, ஊர் பச்சை மிளகா, இது ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம மெட்ராஸ் நல்லா நீட் நீட்டாக இருக்கும், இங்கே பாருங்க நல்லா குண்டு குண்டாக இருக்குது. மூடி போட்டு நல்லா பேஸ்டாட்டும் அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்டாட்டம் அரைச்சிக்கோங்க, கட்டிக்கோங்க. அது தண்ணியை கூட வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை நம்ம குழந்தைங்க இருந்தால் கொடுத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே ஒரு ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. கடுகு பொரிஞ்சோடனே சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிருச்சு, இப்ப வேக வச்சிருந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கீரையோட நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிப்போம். இதையும் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. ரொம்ப சூப்பரா முருங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷான முருங்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறேன். என்னதான் நம்ம சென்னையில் கீரை வாங்கி சமைச்சாலும் இவ்வளோ டேஸ்ட் கிடைக்குமோனு தெரியாதுங்க. இதே மாதிரி எப்பயாவது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கீரை கிடைச்சுன்னா கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க. அப்படியே எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணிடுங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கூட இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.